Hello viewers, in this video, you will see the recipe. It is very tasty, an evening snack recipe. Pasi purupu kanji. Actually, you will know this recipe. I share this recipe. If you come to school, you will eat this evening. You will eat this recipe. You will eat this recipe easy to eat. If you go to this video, subscribe to our channel. Subscribe to our channel. Come, let's see how you do this kanji. ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க கடாய் சூடு ஏறனதுக்கு அப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கங்க மீடியம் फ्लेம்லயே வச்சு நல்ல கோல்டன் பிரவுன் ஆகணும்ங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்க வறுக்காம அந்த கஞ்சி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காதுங்க இப்போ பாருங்க நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வர வரைக்கும் வறுத்துக்கணும் இதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாங்க ஒரு டம்ளர் அளவு பருப்புக்கு ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நீங்க கடையில விக்கிற பேக்கரி ஐட்டம்லாம் வாங்கி குடுக்குறதுக்கு பதிலா இது மாதிரி ஹெல்தியா செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லதுங்க குழந்தைகளுக்கு நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரணும்ங்க அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க एक्चुअली அந்த கஞ்சி வந்து நீ குக்கர்ல செய்யலாமான்னு கேக்கலாங்க குக்கர்ல செய்யக்குள்ள நல்லா இருக்காதுங்க குழஞ்சு போன மாதிரி இருக்கும் இது உங்க பாசி பருப்புனால சீக்கிரமா வெந்துருங்க நீங்க கடையில வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சம் dry ஆனதுனால மறுபடியும் ஒரு 2 டம்ளர் சேர்த்துக்கங்க இந்த அளவு பருப்புக்கு ஒரு ரெண்டு அச்சுவலம் சேர்த்துக்கங்க உங்களுக்கு இனிப்பு கம்மியா இருக்க மாதிரி தோணுதுனா மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிருக்கேன் சுக்கு பவுடர் இருந்தா கூட இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிருக்கங்க கண்டிப்பா உப்பு லைட்டா சேக்கணும்ங்க அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஸ்வீட்டோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்குங்க இந்த கஞ்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயாசம் மாதிரி கெட்டியாலாம் இருக்காதுங்க தண்ணி தனியா பருப்பு தனியா தான் இருக்கும் அப்படி இருந்தா தான் நல்லா இருக்குங்க இது உங்களுக்கு பாயாசத்துக்கு சேக்கற மாதிரி நெய்யோ முந்திரி திராட்சையோ எதுமே தேவை இல்லங்க வெறும் பருப்பு வெல்லம் தேங்காய் இருந்தாவே போதுங்க ஈஸியா பண்ணிரலாம் இப்போ பாருங்க நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும்ங்க நல்லா மலந்திருக்கணும்ங்க பருப்பு அந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா இது கூட ஒரு அரை மூடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திருக்கங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சவே போடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியது இல்லங்க வீடியோ முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதிகபட்சம் ஒரு கால் மணி நேரத்திலே ரெடி ஆயிடுங்க இது வந்து எல்லாராலயும் ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபிங்க பசங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங்ல டயர்டா வரக்குள்ள இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க கண்டிப்பா நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்க எல்லாத்தையும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல வீடியோ தொடர்ந்து போட முடியலங்க அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாததாங்க இனிமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ வருங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க இதுவரைக்கும் Subscribe பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தொடர்ந்து வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ரெசிபி தேவைனாலோ நீங்க தாராளமா நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் என்னன்னு கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல புதுமையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் Thanks for watching